வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டுமானத்துக்கு பயன்படும் பொருட்கள் என்ற தலைப்பில் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து சண்டே அன்னைக்கு போட வேண்டிய வீடியோ, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எனக்கு வந்து டைம் கிடைக்கல. அதான் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்ததுனால இன்றைக்கி இதை போட்டு விட்டுறோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இந்த வாரத்தில் நம்ம பார்க்குற பொருள் வந்து என்னென்னா கருங்கல், அதாவது கட்டிட வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற பொருட்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருங்கல். இந்த கருங்கல் வந்து கட்டிட வேலைகளை எந்தெந்த வேலைக்கு பயன்படுத்தப்பட போகிறோம் அப்படின்னா, கீழே நம்ம அஸ்திவாரம் தோண்டி கருங்கல் போட்டு நிரப்புறதுக்கு, மேலே பேஸ்மெண்ட் கட்டுவதற்கு கருங்கலை பயன்படுத்துவோம். அதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுகிற பொருள். அது போக இந்த கருங்கல் கட்டு வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஒரு படிக்கூடு வெளியே படிக்கட்டு வருது அப்படின்னா, முன்னாடி வந்து நம்ம இந்த கருங்கல் போட்டு கீழே போயிட்டு அதை மெத்தி கலவை போட்டு அலசி விட்டுட்டு தான் அது மேலே தான் நம்ம படி கட்ட முடியும். இப்போ மெத்துப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு கூட இந்த கருங்கல் கீழே போட்டுட்டு அலசி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து படியை வந்து உட்கார வைக்க முடியும். சும்மா நம்ம தரையில் உட்கார வைக்க முடியாது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்து இந்த கருங்கல் தேவை. அது போக நம்ம சோக் பிட் அமைப்பதற்கு பெரிய குழியாக தோண்டி இந்த கருங்கல் போட்டுட்டு பைப் லைன் கொடுத்து அந்த வேலையை முடிக்கலாம். அதுக்கும் இந்த கருங்கல் தேவைப்படுது. இந்த கருங்கல் கட்டை விட பில்லர் நல்லதா அப்படிலாம் நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஆனால் கருங்கல் வந்து என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் லாங்காக இருக்கும். நீங்கள் பழைய காலத்து கட்டணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 150 வருஷம் 200 வருஷம் கட்டணம்லாம் அப்படியே நிற்கிது. கருங்கல் போட்டு கட்டின கட்டணம் அப்படி இருக்குது. இந்த கருங்கல் கட்டு வச்சு நம்ம கட்டுறதுனால வந்து இந்த கருங்கல் வந்து அதை நம்ம இடித்தாலும் அது தோண்டி எடுத்தாலும் அது மறுபடியும் இனி ஒரு கட்டுமானத்துக்கு அந்த கருங்கல்லை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து தலைமுறைக்கு நீடித்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த கருங்கல், என்றைக்குமே அழியாதது. அதனால் கருங்கல் கட்டு வந்து கட்டிட வேலைகளை வந்து அதிக பங்கு வகிக்கிறது. நம்ம பில்லர் காலம் போட்டு கட்டுற கட்டடத்தை விட இந்த கருங்கல் போட்டு கட்டுற கட்டடம் வந்து அதை விட வந்து லைஃப் அதிகமாக கிடைக்கிது. இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்போ காலம் போட்டு பில்லர் போட்டு கட்டுறது ஒரு 50 வருஷத்துக்குன்னா, இது ஒரு 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வரைக்கும் இந்த கருங்கல் கட்டடம் வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வாரம் கட்டுமானத்துக்கு பயன்படும் இனி ஒரு பொருளை கொடுத்து அடுத்த வாரத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.